அலைக்கும் ஷாயின் ஷா. என்ன ஹசன் ஷா? பஹாதுதீன் குர்ஷாஸ்பை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த துரோகியை இங்கு இழுத்து வரவா? நீ யார் அவனை துரோகி என்று சொல்ல? கூப்பிடு அந்த துரோகியை. என்ன பஹாதுதீன், சாகரின் அதிகாரியாக உன்னை நியமித்தோம். நீயா நியமித்தாய்? மன்னிக்க வேண்டும் சுல்தான். மன்னித்தோம், விசாரணை தொடரட்டும். சுல்தானின் அதிகாரத்துக்கு எதிராக புரட்சி செய்தா இல்லவா? ஆம் செய்தேன். அந்த புரட்சிக்கு நீதானே காரணம். மடத்தனமான கேள்வி அசன்ஷா. அவன் செய்த புரட்சிக்கு அவன் அல்லாமல் நீயா காரணமாக இருக்க முடியும்? மன்னிக்க வேண்டும் சுல்தான். மன்னித்தோம், விசாரணை தொடரட்டும். சுல்தானின் அதிகாரத்தை நீ எதிர்க்க காரணம்? அவர் செய்த அக்கிரமங்கள். என்ன அக்கிரமங்கள், வரிசைப்படுத்தி கூறு. அசன்ஷா, என் அக்கிரமங்களை வரிசைப்படுத்தவா இந்த விசாரணை? குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு தன் கட்சியை எடுத்துக் கூற சந்தர்ப்பம் அளிக்க வேண்டாமா? வேண்டாம், அது சட்டவிரோதம். சட்டத்தை மாற்று. நமது நாட்டில் சட்டங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றனவே. நான் வைத்த சட்டம் நானே மாற்றுகிறேன், நீ யார் என்னை கேட்க? மன்னிக்க வேண்டும் சுல்தான். நான் சுல்தானாக வந்ததிலிருந்து உன்னை மன்னித்துக் கொண்டிருப்பதே என் தொழிலாக போய்விட்டது. மன்னித்தோ, விசாரணை தொடரட்டும். பஹாதுதீன், நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா? ஆம். என்ன ஆம்? நீ எதுவும் கூற தேவையில்லை. ஏதாவது கூற விரும்புகிறாய் என்று அசன்ஷா தான் கேட்டான். அசன்ஷா முட்டாள், அப்படித்தான் கேட்பான். அவனுடைய கடைசி விருப்பம் என்னவென்று கேள். இன்னும் விசாரணையே முடியவில்லையே சுல்தான். எனக்கு நேரமாகிவிட்டது. கடைசி விருப்பம் என்றால் எனக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. நீ கழிவில் ஏற்றப்படுவாய். மரண தண்டனை? அவன் கழிவில் ஏற்றப்படுவான். உனக்கு எல்லாம் தெரியும். நீயாக ஏன் அதை முதலில் சொன்னாய்? இப்பொழுது சுல்தான் என்கிற முறையில் நானாக அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? இதற்காக நான் ஒரு முறை யோசிக்க வேண்டும். பஹாதுதீன், அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்த காரணத்திற்காக நீ சாகும் வரை சாட்டையால் அடிக்கப்படுவாய். சுல்தான். பஹாத், என் அருமை பஹாத், நீ என்னை விட்டு பிரியப் போகிறாய். இதை என் மனம் தாங்கவே தாங்காது. பரவாயில்லை, பிரிந்து போ. உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன? சாகும் முன் மெக்கா சென்று வர வேண்டும். அல்லாஹ்வின் ஸ்தலத்தை காணவா? ஆம். நீ எதற்காக அல்லாஹ்வின் ஸ்தலத்திற்கு போகிறாய்? நான் உன்னை அல்லாஹ்விடமே அனுப்பி வைக்கிறேன். அசன்ஷா, பஹாதுதீன் குர்ஷா சாகும் வரை சாட்டையால் அடிக்கப்படுவான். ஆனால் அது என் கண்ணெதிரில் நடக்க வேண்டியதில்லை. என் அருமை நண்பன் பஹாத் சாட்டை அடிபட்டு துடிதுடிப்பதை என் கண்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவனை பக்கத்தரைக்கு இழுத்து சென்று நன்றாக அடியுங்கள். சாட்டை அடிபட்டு அவன் போடும் கதறல் மட்டும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். சுல்தான், அரேபிய யாத்திரிகன் இபின் பத்துதா தங்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார்.